ஓகே, வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தகம்ன்றதுக்கு வந்து உங்களை வந்து மீண்டும் வந்து வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நாம் அதாவது இந்த சாப்டர், அதாவது 16 பெற்று அப்படின்ற சாப்டரை வந்து கண்டினியூ பண்ணுறோம். நேற்று வந்து அதாவது கடைசி சிட்டிங் கடைசியாக ரீட் பண்ணதில் வந்து நம்ம ஒரு பாதியில் வந்து இந்த சாப்டரில் விட்டுருந்தோம். பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு பார்ட்டில் வந்து மிச்சம் இருக்குது. அந்த இதே சாப்டரில் வந்து மிச்சம் கொஞ்சம் இது இருக்குது. அதை வந்து இன்னைக்கு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர்ன்றதுனால ரெண்டு பார்ட்டாக வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பார்ட் வந்து லாஸ்ட் சிட்டிங்கில் வந்து படிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பார்ட் வந்து படிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த இவங்களுக்கு கயலுக்கும் குருவுக்கும் வந்து நிச்சயதார்த்தம், அதாவது அன்னைக்கு நிச்சயதாம்பலம்லாம் மாற்றிட்டு மறுநாள் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரிசப்ஷன் வந்து நடக்க போகிறதுக்கு எல்லாரும் கயல் வீட்டிலருந்து எல்லாரும் அந்த ஃபேமிலி எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அவங்களும் வந்து இப்போ கிளம்ப போகிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சுரேஷும் தித்தியும் வந்து மதன் வந்து என்ன பண்ணுறான்னா, இங்கே முதல்ல காருக்கு போங்கடா, நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் மதனும் வந்து கொஞ்சம் பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க அவன் சுரேஷ் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி என்னடா ரொமான்ஸா, நாங்களும் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து வா தீப்தி நம்ம காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் காருக்கு போயிடுறாங்க. இப்போது மதனும் கார்த்திகாவும் நின்று பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து அவன் இப்போ மதன் வந்து அப்போ தானே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கார்த்திகா வந்து அந்த க்ளீன் ஷேவ் பண்ணி நார்மலாக வந்து ஒரு 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 யங்ஸ்டர் எப்படி இருப்பானோ அது மாதிரி அந்த முறுக்கு மீசெல்லாம் வச்சு கொஞ்சம் அவனோட இதுவே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அவனோட அப்பியரன்ஸே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அந்த அப்பியரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கார்த்திகாவை வந்து மதனை வந்து நேரில் பார்த்து பேசுகிறான். ஸோ அந்த ஒரு சீன் தான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து நடக்குது. ஸோ என்னென்னா கொஞ்சம் டீப்பாக வந்து பேசுவாங்க, கொஞ்சம் கலாய்ச்சிப்பாங்க. கார்த்திகா வந்து மதனை வந்து அந்த இந்த இதுவெல்லாம் எடுத்ததுனால மதனை வந்து கலாய்ப்பாங்க கார்த்திகா. ஸோ அந்த 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 ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து இந்த இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த பேராகிராஃபை வந்து நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதனால் நேயர்கள்கிட்டயே வந்து இந்த இந்த பேராகிராஃபை வந்து விட்டுடுறோம். நீங்கள் படித்து அந்த சுவாரஸ்யத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த பேராகிராஃப் வந்து போவோம். ஸோ அடுத்த பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சகஜமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்துட்டு இப்போது சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வா போகலாம், நம்ம காருக்கு போகலாம், அவன் சுரேஷ் திட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கூப்பிட்றான். அப்போ வந்து அவங்க சுரேஷும் சாரி கார்த்திகாவும் மதனும் வந்து கார்கிட்ட வராங்க. அப்போ வந்து சுரேஷ் பார்த்துட்டு எவ்வளோ நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்குறான். மதனையும் கார்த்திகையும் பார்த்து கேட்குறான். அப்போ மதன் என்ன சொல்கிறான், அதான் வந்துட்டோம் இல்லைடா போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ உடனே வந்து அங்கேருந்து வந்து கார் வந்து கயல் வீட்டிலேருந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து புறப்படுது. ஸோ அப்போ மதன் வந்து என்ன சொல்கிறான்னா, கிஃப்ட் வாங்கலடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். ஸோ அப்போது வந்து என்ன சொல்கிறான், ஆமாம் இல்லை சரி நேராக வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம் போவோம், கை கடக்கமாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம், நாலு பேரும் சேர்த்து காஸ்ட்லியாக ஒரே கிஃப்ட் தான், தனித்தனியாக வாங்கக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மற்றவங்களை பார்த்து சொல்கிறான். அவங்களும் வந்து எல்லோரும் வந்து ஒத்துக்கிறாங்க, ஓகே நம்ம ஒரே கிஃப்டாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ அதன்படி வந்து ஒரு ஒரு ஷோரூம் போயிட்டு எலக்ட்ரானிக் ஷோரூம் போட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி பேக் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதனால் வந்து சுரேஷ் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கு, வாங்க நேராக போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரிசப்ஷன் கியூ நிற்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல போயிட்டு லாஸ்ட்டாக போயிட்டு நிற்கிறாங்க. ஸோ சுரேஷ் வந்து ஃபஸ்ட்டு போகிறான், அப்புறம் அதுக்கு சுரேஷ் பின்னாடி தீப்தி, தீப்திக்கு பின்னாடி கார்த்திகா, அப்புறம் கார்த்திகா பின்னாடி வந்து மதன் வந்து அந்த இதில் நிற்கிறான். ஸோ கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் வந்து
இவங்க நாலு பேர் வராங்க இல்லையா. ஸோ இவங்க நாலு பேர் உள்ளே வந்து அந்த கீழே நிற்கும் போது அங்கேருந்து பார்த்தவங்கெல்லாம் வந்து அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு இந்த இந்த பசங்க தான் வந்து அங்கே அவங்க கயல் வீட்டில் வந்து பாட்டு பாடின பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மண்டபத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்கள பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தவங்களும் வந்து இவங்களை பார்த்துட்டு நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து இவங்க நாலு பேரும் வந்து மேடைக்கு வராங்க. இவங்க நாலு பேரும் வந்து அந்த கிஃப்ட் எடுத்துக்கிட்டு மேடைக்கு வரும்போது அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் அந்த அந்த மண்டபத்தில் இருக்கவங்கலாம் இருந்தவங்கலாம் வந்து எழுந்து வந்து இவங்களை பார்த்து கைத்தட்டுறாங்க. ஸோ நல்லா பாடினாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் அங்கே வந்து கைத்தட்டுறாங்க. ஸோ இவங்க வர்றதை பார்த்து அவங்க ஜனங்கள்லாம் வந்து அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து கைத்தட்டுறதை பார்த்த உடனே கயிலும் குருவும் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு வர வைக்கிறாங்க. ஸோ சுரேஷ் வந்து என்ன பண்ணுறேன்னா அவங்ககிட்ட தான் வந்து கிஃப்ட் பாக்ஸ், அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும்போது அதை இந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து கயல்கிட்டையும் குருக்கிட்டையும் வந்து ஒரு சேர கொடுக்குறான். அப்போ மற்றவங்க கார்த்திகா அப்புறம் தீப்தி அப்புறம் மதன் எல்லோரும் வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து தொடுறாங்க. அப்போ வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த ஃபோட்டோ வாங்குறதையும் அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து முடிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறேன்னா, ஐயோ மனப்பாடம் பண்ணி வச்சதெல்லாம் வந்து மறந்து போச்சு, ஞாபகம் வந்துருச்சு, ஹாவ் எ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கயலையும் குரியும் வந்து பார்த்து சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி போயிட்டு தள்ளி நிற்கிறான். அப்போ வந்து மதன் வரான். மதன் வந்து காதுகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறான், ஐயோ மிலிட்ரி நெக்ஸ்ட் இயர்க்கெல்லாம் ஒரு சிங்கக்குட்டி ரிலீஸ் ஆகணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து குருவோட காதோரமாக வந்து சொல்லிட்டு வந்து போகிறான். அப்புறம் வந்து கங்க்ராச்சு சிஸ்டர் மிலிட்ரியை வந்து ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கயல்கிட்ட வந்து சொல்கிறான். ஸோ அப்புறம் சொல்லிட்டு அவன் மதன் வந்து கொஞ்சம் தூரம் போய் நிற்கிறான். அப்புறம் வந்து கார்த்திகா வந்து கார்த்திகா வரதை பார்த்ததும் கயல் உடனே வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறம் வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், நீ இல்லாமல் ரூமில் போர் அடிக்க போகுதுடி, ஐ மிஸ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கயல்கிட்ட சொல்லிட்டு வார்த்து சொல்கிறான். அப்புறம் வந்து குருக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அண்ணா கயல் வந்து ரொம்ப சாதுவான பொண்ணு, பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து குருக்கிட்ட சொல்லும் போது குரு என்ன சொல்கிறான், எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியத்தோடு வந்து சிரிக்கிறான் குரு. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கயல் வந்து தீப்தி அடுத்து தீப்தி ஆமாம் அப்போ வந்து அடுத்து கயல் வந்து சாரி கார்த்திகா வந்து நகர்ந்துறா. இப்போ கயல் வந்து வாழ்த்து சொல்கிறா சார், வாழ்த்து சொல்லுவா வந்து சாரி தீப்தி வந்து கயலுக்கு வந்து வாழ்த்து சொல்கிற வந்து வரும்போது உடனே கயல் வந்து தீப்தியை வந்து கட்டி அணிச்சிட்டு ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அக்கா ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து விஷஸ் வந்து கயலுக்கு சொல்கிறா. அப்போ வந்து கயல் என்ன சொல்கிறேன்னா, தீப்தி நீ நானும் ஒரு பெட்டு வச்சுக்கலாம், யார் வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கிண்டலாக வந்து தீப்தியை பார்த்து கேட்குறா. அதுக்கு வந்து தீப்தி சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தோட சொல்கிறா. அப்புறம் வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து குருக்கிட்ட வந்து கை கொடுத்து விஷஸ் சொல்கிறான். நாலு பேரும் இப்போ எல்லாரும் விஷஸ் எல்லாம் சொல்லிவிட்டு நாலு பேரும் ஒன்றா நிற்க வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த அங்கேருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் வந்து அழகாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து நாலு பேரும் வந்து அந்த இவங்க அந்த இது மணமக்களுக்கு வந்து சொல்லிட்டு ஓகே நாங்கள் கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கீழே வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் முடிஞ்சு அடுத்து அவங்க வந்து மேடையிலேருந்து கீழே இறங்கிட்டே வராங்க. ஸோ அப்போ வந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது கார்த்திகா வந்து பார்த்து அப்பா எப்போ வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போவே வந்துட்டோமா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக மண்டபத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா வந்து கார்த்திகா வந்து சொல்கிறாரு. ஸோ மதன் சுரேஷ் தீப்தி அவங்க மூணு பேரும் வந்து கார்த்திகா பெற்றோர் இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வராங்க. அம்மா இவ தான் தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து தீப்தியை அவங்க அம்மாவுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. ரூமுக்கு புதுசாக வந்த பொண்ணு இவ தானே, எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மா விசாரிக்கிறாங்க.
நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தீப்திகா வந்து தீப்தி வந்து பதில் சொல்கிறாங்க. அப்பா இவர் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சுரேஷை தான் அவங்க அப்பாவுக்கு வந்து அறிமுகம் செய்கிறாரு. ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து மரியாதையோட கார்த்திகா அவங்க அப்பா வந்து சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்போ வந்து கார்த்திகா வந்து மதனை பார்த்தோன்னே மதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடவே சொல்கிறாங்க. இவர் தான் மதன் அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்ல மதன் அப்படின்ற மாதிரி கையை காமிச்சு ஒரு மாதிரி தயக்கத்தோடு சொல்கிறாங்க. தெரியுமா ஆஃபீஸில் நீ ப்ரைஸ் வாங்கின வீடியோவில் உனக்கு முன்னாடி பாடினாரு அவர் தானே, அந்த வீடியோவில் தாடி வச்சுருந்தார் இப்போ ஆளே மாறி இருக்காரு, கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ரொம்ப அழகாக பாடினார்ல அப்படின்னு கார்த்திகா அவங்க அப்பா வந்து மதனை பார்த்து சொல்கிறாரு. மதன் வந்து இதுக்கு ரிப்ளை ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக அவரும் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இவர் இன்னைக்கு பாடினது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறாங்க. கயல் வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு தான் ரயில் ரிலே பண்ணாங்க இல்லாமா, அதை பார்த்து தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கார்த்திகா வந்து அப்புறம் வந்து ஏன்பா நிற்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா எல்லாரையும் வந்து உட்கார சொல்கிறாரு. ஏன்பா ஏன் மேடையில் போயிட்டு வந்ததுனால அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஏன்பா நிற்கிறீங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ கார்த்திகா வந்து அவங்க அப்பா அம்மா கூட மொதல் வரிசையில் வந்து உட்காடுறாங்க. ஸோ கார்த்திகா அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் ஃபஸ்ட் ரோல் உட்காடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வரிசையிலேயே வந்து தீப்தி சுரேஷ் மதன் மூணு பேர் வந்து உட்காராங்க. நீங்கள் தானே கார்த்திகாவுக்கு ஏதோ சொல்லி கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா பின்னாடி திரும்பி உட்காந்துட்டு இருந்த மரதனை பார்த்து கேட்குறாரு. அப்போ வந்து மதன் வந்து அதுக்கு பேர் ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கு பேர் லினக்ஸ் சார் அப்படின்ற மாதிரி மதன் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் ஸ்கூலில் கொடுக்குற ஃப்ரீ லேப்டாப்பில் ஆன் பண்ண உடனே விண்டோஸுக்கு கீழே பாஸ் அப்படின்னு வரும், அதாவது பாஸ் லினக்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதுதான் வந்து அவங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக வந்து அவர் சொல்கிறாரு. எங்கள் கம்ப்யூட்டர் சார்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அவர் இது ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னார், ஆனால் அதை இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணி நான் பார்க்கல, எல்லாரும் விண்டோஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க, ஏன் எங்கள் கம்ப்யூட்டர் சாரே வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க அப்பா வந்து தெளிவாக சொல்கிறாரு. அதுக்கு வந்து லினக்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய வாத்தியாரே அதை பற்றி தெரியல, விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, இதில் எங்கே இருந்து அவர் வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனோட ஆதங்கத்தையும் குமுறலையும் வந்து அவங்க அப்பா கையில் வந்து வெளிக்காட்டுறான். நீ கேட்குறதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனால் நீ என்ன தான் வேலை வெளியில் இருந்து காது கீழே கத்துனாலும் உள்ளே இருக்கிற எந்த வாத்தியாரும் புதுசாக எதையும் கற்றுக்க போகிறதில்ல, பசங்களுக்கு புதுசாக எதையும் கற்றுக் கொடுக்கவும் போகிறதில்ல, பசங்களும் புரிஞ்சு எதையும் படிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்க அப்பா வந்து இது சொல்கிறாரு. ஸோ மதன் வந்து அந்த நேரத்தில் ஏதோ கோபத்தோடு சொல்கிறதுக்கு வரான், அவனுக்கு வந்து சொல்ல வருது, ஆனால் இல்லை எதுக்கு இந்த இடத்துல வீணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து அப்படியே நிறுத்திட்டான். ஆனால் அப்போ வந்து அப்படியே நிறுத்திடுறான், மௌனமாக நிறுத்திடுறான், இதுக்கு மேலே இந்த இடத்துல போய் ஏன் இந்த சண்டை வரணும் அப்படின்ற மாதிரி அவனே வந்து ப்ரோஆக்டிவாக யோசிச்சு அதை நிறுத்திடுறான். ஆனால் என் பொண்ணு மாறிட்டாப்பா, முன்னெல்லாம் வீட்டுக்கு வந்தால் லேப்டாப்பே தொடமாட்டா, இப்போ என்னடான்னா லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு எப்பயுமே வச்சுக்கிட்டு கருப்பு வெள்ளை ஸ்க்ரீன்லேயே தான் இருக்கிறா, பார்த்துட்டு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கா, அநேகமாக உங்கள் அதாவது நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த நீங்கள் கற்றுக் கொடுக்க லினக்ஸ் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிங்களே அதுலேருந்து தான் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா வந்து மதனை பார்த்து சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஓகே கார்த்திகா அவங்க அப்பா வந்து சொல்லப்போ மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து சிரிக்கிறான், எங்கள் வீட்டில் கூட வாங்க போய் பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு என்ன மரியாதை கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவல் ஸ்மைல். என்ன மாதிரி என்ன புண்ணியம் தம்பி, ஒரு நல்ல வரணாமே மாட்டேங்குது, நானே எவ்வளவோ தேடிட்டேன் அவளுக்கு செவ்வாய் தோசம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா வந்து போட்டு உடச்சிடுறாரு. அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ப்பா அவங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா லைக் உங்கள் பர்சனல் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பர்சனல் விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சட்டுன்னு உடைக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் தானே, அதுதான் அவங்களும் வந்து சொல்கிறாங்க. அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ப்பா அவங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்பா அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ப்பா அவங்களுக்கு இதெல்லாம் ஏன்ப்பா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நல்லதுக்கு தான். கூடிய சீக்கிரம் உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு ஆணழகன் உங்களுக்கு மாப்பிள்ளையாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து கார்த்தியா அவங்க அப்பாக்கள சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து தீப்தி பார்க்குறான். தீப்தி குளிஞ்சு குளிஞ்சு அடக்க முடியாமல் சிரிப்பு அடக்க முடியாமல் குளிஞ்சு 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 சிரிச்சிட்ருக்கா. ஸோ மதன் சுரேஷ் இப்போ ரெண்டு பேருமே வந்து இப்போ தான் கார்த்திகாக்கு ஏன் வந்து இவ்வளோ நாள் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த வந்து கேள்வி அந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து இப்போ தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டியூஸ்டே ப்ராப்ளம்ன்றது வந்து ரூமில் நடக்கும், ஆனால் அப்போ வந்து வெறும் கயலும் தீப்தியும் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த விஷயம் வெளில போகக்கூடாதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸாக அந்த ரூமில் நடக்கிற விஷயன்றது தான் வெளில போகாது. ஸோ அதனால் இவங்களுக்கு தெரியாது ஏன் வந்து கார்த்திகா இன்னும் கல்யாணம் ஆகலை தள்ளி போகுது அப்படின்றது. பட் இந்த ரெண்டு பசங்களுக்கும் இன்றைக்கி தான் வந்து தெரியுது, அதாவது மதனுக்கும் சுரேஷுக்கும். ஸோ அப்போ வந்து திடீர்னு குரு வந்து குருவோட அப்பா வந்து இங்கே வந்து கேட்குறாரு, என்னப்பா இன்னும் இங்கே இருக்கீங்க, சாப்பாடு காலியாக போகுது, சீக்கிரம் போயிட்டு வாங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து விசாரிக்கிறாரு. வந்த விருந்தாளிகள்லாம் வந்து விசாரிக்கிற மாதிரி இவங்க இருந்த இடத்துக்கு வந்து விசாரிச்சுட்டு சொல்கிறாரு. ஸோ சொன்ன உடனே அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ இதுதான் அந்த சாப்டர், சாரி பேரகிராஃப். ஓகே, ஸோ அடுத்து வந்து எல்லாரும் சாப்பிட போயிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் வந்து கார்த்திகோட பேரண்ட்ஸு அப்புறம் கார்த்திகா தீபி சுரேஷ் மதன் எல்லோரும் வந்து மேடைக்கு வந்து அருகில் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கல்யாணத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வரிசையாக இருக்கிற சேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்க்கிளாக வந்து மாறும். சர்க்கிளாக மாறும்னா என்ன சொல்லுங்கள், அவங்கவுங்க அப்படியே அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு சும்மா ஜாலியாக வந்து கூட்டமாக உட்காந்து பேசுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து இவங்களும் வந்து சாப்பிட போயிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது. அப்போ வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு சேரை இழுத்து போட்டுக்கிட்டு உக்காறாங்க. எப்படின்னா ஒரு சர்க்கிளாக வந்து உக்காராங்க. இந்த டைம் முன்ன வந்து கொஞ்சம் வரிசையாக உட்காந்தாங்க, இப்போ வந்து ஒரு சர்க்கிளாக உக்காராங்க. மதன் வந்து எப்படி உக்காரன்னா மதன் வந்து கரெக்டாக கார்த்திகாவோட அப்பாவுக்கு ஸ்ட்ரைட்டு ஆப்போசிட்டில் வந்து உக்காறான். அப்புறம் வந்து மதனோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுரேஷ் உக்காரான். சுரேஷோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து தீப்தி உக்காறான். தீப்திக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கார்த்திகா அப்பா உட்காறாங்க. கார்த்திகா அப்பாவோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கார்த்திகா அம்மா வந்து உட்காறாங்க. கார்த்திகா அம்மாவுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கார்த்திகா அம்மா வந்து உட்காந்துட்டா. அப்புறம் வந்து எல்லாரும் இது மாதிரி வந்து ஒரு 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 சர்க்கிளாக வந்து உட்காராங்க. அப்புறம் வந்து அப்புறம் தம்பி லினக்ஸ் பற்றி சொன்ன உடனே வேதனைப்பட்டீங்க, அப்படி என்ன இருக்குது அதில், என் பொண்ணு காட்டுற ஆர்வத்தை பார்த்தா எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து மதன் கிட்ட வந்து அப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது மதன் கொஞ்சம் வேதனைப்பட்டா இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, அப்படி என்ன இருக்குது, என் பொண்ணு வந்து கொஞ்சம் அதில் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து அதை கற்றுக்கிட்டு இருக்கையிலே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து மதன்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஏன் சார், ஏன் உங்களுக்கு விடியற வரைக்கும் முழிச்சிக்கிட்டு இருக்குன்னு ஏதாவது வேண்டுதலா, அவன் ஆரம்பித்தான்னா ஃபைட் அகெயின்ஸ்ட் கேபிட்டலிசம் லிபரி சாஃப்ட்வேர் ஜிஎன்யூ அப்படின்னு ஆரம்பிச்சிருவான், கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா அப்பாவை பார்த்து எச்சரிக்கிறான். ஏன் சார் உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு, இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு அவன் ஆரம்பித்தான்னா நிற்க மாட்டான் சார், அவன் போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுரேஷ் வந்து சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறார், அப்போ வந்து கம்யூனிஸ்டா ஃபைட் அகேன்ஸ்ட் கேபிட்டலிசம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து சுரேஷ் கிட்ட கேட்கும்போது அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மதன் வந்து என்ன சொல்கிறான், அது வந்து ஃபைட் அகேன்ஸ்ட் கேபிட்டலிசம் இல்லை சார், அது வந்து ஃபைட் அகேன்ஸ்ட் ப்ரொப்பரேட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். அதுக்கு சுரேஷ் என்ன சொல்கிறேன்னா ரெண்டும் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லும்போது மதன் என்ன சொல்கிறா, இல்லைடா சோஷியலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் எப்படி சோஷியலிசமும் கம்யூனிசமும் எப்படியும் அப்படி தான் வந்து ப்ரொப்பரேட்டிசமும் கேபிட்டலிசமும் என்னோட மூலதனத்தில் கிடைக்கிற எல்லா லாபமும் எனக்கு தான் சொல்கிறது வந்து கேபிட்டலிசம், ஆனால் அதுக்கும் ஒரு படி மேலே போய் என் கண்டுபிடிப்பு மூலதனமாக யார் பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு கிடைக்கும் லாபத்தில் பங்கு கேட்கறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொப்பரேட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து சொல்கிறான், ஏன் ப்ரொப்பரேட்டிசம்ன்ற வார்த்தை எதுக்கு இருக்குது, கேபிட்டலிசம்ன்ற வார்த்தை எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான அந்த டிஃப்ரென்ஸை வந்து அவன் சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா
அப்போ வந்து சோசியலிசமும் கம்யூனிசமும் வேற வேறையா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க, இது ப்ரொப்ரேட்டரிசமும் கேபிட்டலிசமும் எப்படின்னா சோசியலிசமும் கம்யூனிசமும் எப்படியோ அப்படிதான் வந்து ப்ரொப்ரேட்டரிசமும் கேபிட்டலிசமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பாரிசன் மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ கார்த்திகாவுக்கு வந்து டவுட் வருது. நார்மலாக வந்து கம்யூனிஸ்ட்ல அந்த ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க வந்து ரெண்டுமே வந்து ஒரு சேரதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கம்யூனிசம் சோசியலிசம் வந்து தனித்தனியாக பிரித்து பேச மாட்டாங்க, ரெண்டும் ஒரு 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 இது தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து கார்த்திகா வந்து கேட்குறா. அப்போ மதன் வந்து அதை வந்து ஒரு கம்பாரிசனாக வைக்கிறான் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கார்த்திகா வந்து அப்போ வந்து சோசியலிசமும் கம்யூனிசமும் வேற வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கும்போது மதன் வந்து என்ன சொல்கிறேன்னா, அடிப்படையில் வந்து ரெண்டுமே வந்து எல்லாருக்கும் எல்லாம் பொது அப்படின்ற ஒரு பொது உடைமை கோட்பாடு தான். அதாவது பேஸ் வந்து ரெண்டு தான், சோசியலிசத்துக்கும் சரி கம்யூனிசத்துக்கும் சரி ரெண்டுமே வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே கிடைக்கணும், எல்லாரும் வந்து சமமாக பார்க்கணும், எல்லாரையும் வந்து சமமாக வந்து நடத்தணும் அப்படின்றது தான் வந்து கம்யூனிசத்தோட அந்த பொது உடைமை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் சோசியலிசம் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம்னு சொல்கிறது வந்து சோசியலிசம், அதாவது நீ எவ்வளோ உழைக்கிறியோ அதுக்கேற்ற உனக்கு ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்கோசரம் போராடுறது தான் வந்து சோசியலிசம். ஆனால் அதையும் வந்து ஒருபடி மேலே தேவைக்கேற்ற ஊதியம்னு சொல்கிறது வந்து கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது கோர் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, கம்யூனிசத்தோட கோர் பிரின்சிபல் அதே மாதிரி சோசியலிசத்தோட கோர் பிரின்சிபல் என்னன்னா, நீ எவ்வளோ உழைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஊதியம் கிடைக்கணும் அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் போராடுற ஒரு இயக்கம் தான் வந்து சோசியலிசம். ஆனால் அந்த சோசியலிச இன்னும் கொஞ்சம் மேலே போய் யாராவது ஒருத்தர் வந்து உழைக்க முடியல, பட் ஆனால் வந்து இப்போ சப்போஸ் வந்து யாரும் இப்போ உழைக்கிறவங்க ஒரு நாலு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு ஒரு அறுவடை பண்ணுறாங்க, ஒரு நிலத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஒரு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேரும் எஃபெக்ட் போடுறாங்க, பத்து பேரும் எஃபெக்ட் போட்டு அந்த நெல் விளைவிக்கிறாங்க, வர லாபத்தில் வந்து பத்து பேரும் வந்து பங்கு போட்டுக்கிறாங்க. சப்போஸ் வந்து அந்த பத்து பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஏதோ அது ஒரு அடிபட்டுருது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி வந்துடுது, அவங்களால வந்து இவங்க மற்ற ஒன்பது பேர் மாதிரி இவங்க அந்த ஒருத்தனால வந்து உழைக்க முடியல. ஸோ அதனால சோசியலிசத்தில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னன்னா, அந்த பத்தாவது ஆள் இருக்கார் இல்லையா, அந்த உடம்பு சரியில்லாத ஆளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த அந்த லாபம், அதாவது லாபம்னு சொல்றதை விட அவருக்கு தேவையான அந்த அடிப்படை வந்து அவருக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா. அந்த அதை வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து கம்யூனிசம் வந்து என்ன சொல்லணும்னா, தேவைக்கேற்ற ஊதியம்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து அந்த கம்யூனிசம். அதாவது இவரும் வந்து நம்மள ஒருத்தர் தானே, இவருக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா நாம தானே அவருக்கு வந்து அவருக்கு வந்து கொடுக்கணும், அதுதானே வந்து நம்ம நியாயம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கம்யூனிசம். ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ், அதாவது சோசியலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து அவர் அந்த அந்த அதாவது அந்த அடிப்படை கோட்பாடுகளை வந்து அவங்க அந்த இந்த இதுவில் வந்து அவர் கரெக்டாக வந்து தெளிவாக வந்து அந்த கோர்னு சொல்லுவாங்க, அதாவது சோசியலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் இருக்கிற அந்த கோர் வந்து இவர் இந்த புக்கில் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்த்தர் வந்து ப்ராப்பராக வந்து அந்த மதனோட டைலாக்காக வந்து சொல்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அதான் வந்து மதன் வந்து அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், கார்த்திகாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் சொல்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப அது ஆச்சரியப்படுறாரு, பரவாயில்ல இந்த காலத்து பசங்க வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ப்ரொப்ரேட்டரிசம்ன்ற வார்த்தையை இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், அதை எதிர்க்கிற உங்கள் இயக்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பாவுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே இவங்க வந்து ஒரு ஒரு இதுவோட இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ நீங்கள் அதை அந்த ப்ரொப்ரேட்டரிசத்தை எதிர்க்கிறீங்க ஏன், இப்போ உங்களோட இயக்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா கேட்கும்போது மதன் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டு, தமிழில் சொல்லணும்னா கட்டற்ற மென்பொருள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து மதன் வந்து விளக்கி சொல்கிறான். அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், சுருக்கமாக சொன்னோம்னா முதலாளித்துவத்தை எதிர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கிண்டலாக வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறோம், நாங்கள் ஒன்றும் வந்து நியாயமான முதலாளித்துவத்தை வந்து எதிர்க்கிறவங்க இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரிப்ளை பண்ணுறான். அதுக்கு சுரேஷ் என்ன, அது என்னடா நியாயமான முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்கும்போது, தன்னோட சொத்தை வந்து அடமானம் வச்சு நாலு பேருக்கு வேலை கொடுத்து அதில் ரெண்டு பேர் வந்து சங்க கொடியை பிரிச்சுக்கிட்டு சொன்ன வேலையை செய்யாமல் வெட்டியாக தெரிஞ்சாலும் அவனோட வீட்லேயும் அடுப்பெரிய வச்சு வேலை செய்யும்போது அடிப்பட்ட தொழிலாளியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அவன் குணமாக
மாற வரைக்கும் அவனுக்கு செலவு செஞ்சு மறுபடியும் அவனை வேலைக்கு எடுத்து நேர்மையாக கடினமாக உழைக்கிறவனை பாராட்டி ஊக்குவிச்சு அவனுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து வர்ற லாபத்தில் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட தொழிலாளிகளோட குடும்பத்தை முன்னேற்றி தான் குடும்பத்தையும் முன்னேற்றம் பாருங்க. அவன்தாங்க உண்மையான, அவன்தாங்க நேர்மையான முதலாளி, அதுதான் வந்து நியாயமான முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதாவது கேபிட்டலிசமும் வந்து ஒரு ரொம்ப வந்து எல்லாமே வந்து தப்புன்னு சொல்ல முடியாதுங்க. கேபிட்டலிசத்தில் வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளி வந்து அவங்க அவர் கீழே இருக்கிற தொழிலாளிங்க வந்து அவர் தான் வந்து காப்பாத்துறாரு. அவங்க குடும்பத்தில் வந்து மூணு வேளை சாப்பிட்றாங்கன்னா அந்த முதலாளி இருந்தால் தான் வந்து அவங்க மூணு பேரும் வந்து அந்த சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் முதலாளின்னு சொன்னாலும் அவங்க நேர்மையான முதலாளிங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க மதன் வந்து சொல்கிறான். அதாவது அந்த அவங்களோட அந்த ரியாலிட்டியும் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதையும் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறான். அதாவது தொழிலாளிங்களை வந்து அவங்கள வந்து அவங்களோட இதுவை வந்து உருக்காம அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிற முதலாளிங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றத வந்து மதன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து சுரேஷ் நான் சொல்கிறான், என்னடா எல்கேஒய் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், இல்லைடா டிஎக்ஸ் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா வந்து எல்கேஒய் டிஎக்ஸ் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து என்ன சொல்கிறான், வறுமையில் வந்து ஒருத்தன் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு நாட்டை வந்து இன்னைக்கு உலகத்தோட செகண்ட் சூப்பர் பவராக மாற்றினவர் வந்து டெங் ஜியாபிங். இவர் வந்து தன் நாட்டை வந்து வறுமையில் இருந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் முயற்சிக்கிட்டு இருந்தப்ப நாட்டை முன்னேற்றினோம்னா முதலாளிங்க கூட அனுசரித்து போகிறதுல தப்பு இல்லை, அதுக்கு வந்து என்னோட நாடே வந்து உதாரணம்னு காட்டினவர் தான் வந்து லீக்வாங் வியூ ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து டிஎக்ஸ்னால் என்ன, எல்கேஒய்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண, டிஎக்ஸ்ன்றது வந்து டெங் ஜியாபிங் அப்படின்றவர், எல்கேஒய்னா லீக்வாங் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா எல்கேஒய் வந்து சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், அவர் இறந்துட்டார். ஆனால் ரொம்ப நாளாக, அதாவது சிங்கப்பூர் வந்து விடுதலை அடைஞ்சதுலேருந்து அவர் தான் வந்து சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டராக இருந்து இன்னைக்கு வந்து சிங்கப்பூர் ஒரு ஆசியாலே வந்து ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தவர் தான் வந்து எல்கேஒய். டிஎக்ஸ் வந்து யார்னா சைனா, இன்னைக்கு இருக்கிற சைனாவோட ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதாவது மாடர்ன் சைனாவோட ஆர்கிடெக்ட் வந்து டிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெங் ஜியாபிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் வந்து ஆர்த்தர் வந்து இங்கே கரெக்டாக வந்து அந்த ரெண்டு பேரையும் வந்து மென்ஷன் பண்ணுறாரு, டிஎக்ஸ்னா யார், எல்கேஒய்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து இவங்க இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே வந்து குரு வந்து அந்த இடத்துல வரான். குரு மேடையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிறது வந்து கீழே வரும்போது இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுரேஷ் வந்து குரு வர்றதை பார்த்துட்டு, வாங்க மாப்பிள்ள சார், ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்காம எங்கே இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து குருவை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து குரு வந்து என்ன சொல்கிறான், அட போப்பா எவ்வளோ நேரம்தான் வந்து போஸ்ட் கொடுக்குறது, என்ன ஏதோ சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சுரேஷ்கிட்ட கேட்கும்போது, அதுவா அது ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஒரு கேபிட்டலிஸ்ட்டு, ஒரு சோசியலிஸ்ட்டு, மூணு பேரும் வந்து வெட்டியாக வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்து குரு கிட்ட சொல்கிறான். அப்போ குரு வந்து என்ன சொல்கிறான், அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் பார்க்குறான். அப்போ வந்து சுரேஷ் வந்து கிண்டலாக வந்து, சரி உன் பக்கத்துக்கு நீயும் வந்து அரசியல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக வந்து குரு பார்த்து கேட்கும்போது, குரு வந்து என்ன கை பிடிச்சிட்டே வந்து அவன் போறவனை வந்து நிற்க வச்சு, நீயும் வந்து உன் பக்கத்துக்கு அரசியல் பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லும் போது, குரு வந்து என்ன சொன்னால், யோ போயோ நாங்கள்லாம் அரசியல் பேசியிருந்தா இந்த நாடு எப்போ உருப்பிட்டு இருக்கோம்யா, நாங்கள் பொத்திக்கிட்டு பார்டரை பார்த்துக்கிறதுனால தான் உங்களால் வந்து தைரியமாக அரசியல் பேச முடியுது, என்ஜாய் டெமோக்ரஸி வைலிட் லாஸ்ட் அப்படின்ற, அதாவது என்ஜாய் டெமோக்ரஸி வைலிட் லாஸ்ட்னா இருக்கிற வரைக்கும் கொண்டாடிக்கோங்கய்யா டெமோக்ரஸியா, ஏன்னா அது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது மறுபடியும் அப்படின்ற மாதிரி குரு வந்து சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுக்க போயிடுறான். அப்போ வந்து சுரேஷ் என்னன்னா, பொசுக்குன்னு வந்து ஒரே டைலாக்ல வந்து மிலிட்டரி லூன்னா என்னன்னு சொல்லிட்டு போயிட்டானே, இவன் சொல்றதை பார்த்தா கூடி சீக்கிரம் இந்தியாவில் மிலிட்டரி ரூல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து பயந்துக்கிட்டே சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது பார்த்து சிரிக்கிறாங்க.
அப்போ வந்து கார்த்திகாவோட அம்மாவுக்கு வந்து ஒரு செல்ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அப்போது அந்த இதுவை எடுத்து பேசுகிறாங்க. அப்போ பேசிவிட்டு என்ன சொல்கிறாங்க, அண்ணி வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, அப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் புறப்படலையான்னு கேட்குறாங்க, நேரம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா வந்து கார்த்திகாவோட அப்பாவை பார்த்து சொல்லும்போது எல்லோரும் வந்து ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேரக்ராப். ஸோ அடுத்த பேராகிராஃப் வந்து எப்படி ஆரம்பிப்பாங்களாம். ஸோ அப்புறம் வந்து கார்த்திகா அவங்க அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கார்த்திகா அவங்க சொல்கிறாரு. ஸோ மதுரையும் எங்களுக்கும் உங்கள் கூட பேசினது சுவாரஸ்யமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து ரிப்ளை பண்ணுறான். ஸோ அப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போங்க, நாங்கள் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து கார்த்திகா சுரேஷ் தீப்தி எல்லாரையும் பார்த்து அவங்க சொல்கிறாங்களா, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து கார்த்திகாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் வந்து பார்த்து கேட்குறான். பக்கத்தில் தான் எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குது, அதனால் நாங்கள் அங்கே போய் நாங்கள் வந்து அங்கே போய் தங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து தீப்திக்கும் வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பக்கத்தில் சொந்தக்காரன் வீடு இருக்குன்னா தீப்தி தனியாக இருப்பாள், அதனால என்ன சொல்கிறாரு கார்த்திக் அவங்க அப்பா வந்து, தீப்தி நீ கூட எங்கள் கூட வந்து தங்கிக்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சாரி, அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீ அப்போ வந்து தீப்தி அவங்க அம்மா சாரி கார்த்திக் அவங்க அம்மா வந்து தீப்தி வந்து தனியாக இருப்பாள், ஒரு பொண்ணு தனியாக இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்க அம்மா அவளையும் வந்து கூப்பிட்றாங்க. நீ பரவாயில்ல, நீயும் எங்க கூட வந்து தங்கிக்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தீப்தி வந்து பரவாயில்ல ஆண்டி, நான் ஹோட்டல்லே தங்கிக்கிறேன், மதன் அண்ணாவும் சுரேஷும் பக்கத்து ரூமில் தான் இருக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறான். சரி வாங்க, அப்படியே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். நீங்கள் போங்கப்பா, பக்கம்தான், நாங்கள் ஆட்டோவில் போகிறோம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் அவங்க அப்பா சொல்கிறாரு. பரவாயில்ல சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காரை நோக்கி போகிறான். ஸோ அப்போ தான் வந்து அந்த காரில் வந்து அஞ்சு பேர் தான் உட்கார முடியும், பின்னாடி அந்த டிக்கி அந்த ஃபைனல் கம்பார்ட்மெண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் ரெண்டு, செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர். ஸோ அதில் ஆனால் இவங்க வந்து ஆறு பேர் இருக்கிறதுனால அந்த பின்னாடி யார் உட்கார்றது அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு அந்த பின்னாடி சீட்டுக்கு யார் போகிறது அப்படின்றத பற்றி அப்போ தான் அந்த பசங்கள்லாம் யோசிக்கிறாங்க. சார் நீங்கள் முன்னாடி சீட்டில் உட்காருங்க, நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன், வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவன் சொல்கிறான். அதெல்லாம் வேணாம், நீ ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா வந்து குறுக்கிட்டு, தம்பிங்களா இருங்க, எனக்கு அப்பப்போ காலை மடக்கி நீட்டாக வேணும், பின்னாடி இருந்தால் நான் நிம்மதியாக அப்படியே உட்காந்துட்டு காலை கீழே நீட்டி அப்படியே சௌகரியமாக வந்துப்பேன், நீங்கள் ரெண்டு பேரும் போய் முன்னாடி உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க உட்காந்ததுக்கப்புறம் கார்த்திகா அவங்க அம்மா தீப்தி இவங்க மூணு பேரும் வந்து மிட் சீட்டில் உட்காராங்க. கார்த்திகா அவங்க அப்பா வந்து பின்னாடி சீட்டில், அதாவது இந்த லக்கேஜ்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல அந்த சீட்டு. ஸோ அந்த சீட்டில் வந்து காலை நீட்டிக்கிட்டு சும்மா ஓரளவுக்கு அவரோட கம்ஃபர்ட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ சொந்தக்காரங்க அப்புறம் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டில் வந்து காரை நிறுத்திட்டு இறக்கி விட்டோன்னே அப்போ நாங்கள் வரோம் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ட்ராப் பண்ணதுக்கப்புறம் கார்த்திகாவை பார்த்துட்டு சொல்கிறான். ஸோ கார் வந்து கொஞ்சம் தூரம் போகுது. ஸோ முன்னாடி இருந்த உட்காந்துட்டு இருக்கா தீப்தி. ஸோ அங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் எல்லோரும் லைக் சீட்டு எல்லாம் உட்காந்துட்ருக்காங்களா. ஸோ வந்தபோது தீப்திக்கு திடீர்னு ஃபோனில் வந்து ஒரு கால் வருது. ஸோ அவங்கள இறக்கி விட்டுட்டு திருப்பி அவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க, வர வழியில் வராங்க. கொஞ்ச தூரத்தில் திடீர்னு தீப்திக்கு ஒரு கால் வருது. பேசிட்டு தீப்தி வந்து சொல்கிறான், காரை வந்த வழியே திருப்ப சொன்னான். ஸோ எதுக்குடி மறுபடியும் ரிவர்ஸில் எடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, அதுக்கு தீப்தி பதில் சொல்கிறான், அது ஒருத்தரை பார்க்காம இருக்க முடியலையாம், பிரிய மனசே வரலையாம், அதான் இறங்கி விட்ட இடத்துலையே வந்து மறுபடியும் ஏற்றிக்கிட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து ஜாடமாடையாக கார்த்திகா வந்து மதனை மிஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்க கூட ரூமுக்கே வரப்போகிறாங்கன்ற அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. காரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சின்ன
அப்போ வந்து சுரேஷ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டே அப்படின்னு மதனை பார்த்து கிட்ட அடிக்கிறான். நானாடா வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சுரேஷை பார்த்து கேட்குறான், நீ டெலிபதியில் பேசி வர சொன்னாலும் சொல்லியிருப்படா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து ரிப்ளை பண்ணுறான். ஸோ கார்த்திகா வேறக்கின இடத்துலையே வந்து அந்த சொந்தக்கார வீட்டுக்கே திருப்படியும் போய் அங்கே நிற்கிறாங்க. சிறிது நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து கார்த்திகா வந்து வீட்டில் அங்கே உள்ளேருந்து வெளில அவசரமாக வந்து காரில் ஏறி உட்காந்துடுறாங்க. ஸோ கார் திருப்பி வந்து ஹோட்டலில் இருக்கிற இடத்த நோக்கி மூவ் ஆச்சு. ஸோ ட்ராவல் ஆரம்பிக்குது. என்னங்க வந்து என்னக்கா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி கேட்குறா. அதுவா தீப்தி தனியா? அதுவா தீப்தி தனியா இருப்பா, நானும் அவளும் அவளுக்கு துணையாக ஹோட்டல்லையே போய் தங்கிக்கிறேன். அம்மா கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அரட்டை அடிச்சுட்டே இருக்காம நேரத்துக்கு தூங்குமா, தூங்குங்க, அப்போ தான் காலையில் எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு சொல்லிடுறாரு. ஸோ கார்த்திகா வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என் மேலே அவ்வளோ அக்கறையாக்கா அப்படின்னு தீப்தி வந்து கிண்டலாக கேட்குறாங்க. தீப்திக்கும் தெரியும் கார்த்திகாக்கும் தெரியும் ஏன் அவங்க வந்து அங்கே வீட்டில் ஸ்டே பண்ணல. அவங்க வந்து மதன் அண்ட் எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் சொல்லும்போது தீப்தியை வந்து வச்சு சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து இந்த கிண்டலுக்கு வந்து கார்த்திகா வந்து சும்மா இருடி போட்டு உடச்சிடாத, வாய் மூடிக்கிட்டு இரு அப்படின்ற மாதிரி ஜாடையாக வந்து கார்த்திகா வந்து பின்னாடி பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அப்போ வந்து மதன் என்ன பண்ணுறாரு, அந்த ரிவர்ஸ் எடுக்கிற கண்ணாடிலாம் இருக்கும்ல, அதை அப்படியே அப்படியே அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பின்னாடி இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்புறம் எல்லாரும் வந்து ஹோட்டலில் வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறியா? கண்டினியூ பண்ணுறேன், இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா? பண்ணுறதுனா சரி, நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பேரக்ராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் இப்போ ஹோட்டலுக்கு வந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், எனக்கு செம்மையாக தூக்கம் வருது, காலையில் 6 மணி வந்து டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிகிட்டே வந்து, சுரேஷும் மதனும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு தனி ரூமை ஒத்துக்குனாங்க இல்லையா. ஸோ அந்த ரூமை வந்து கதவை வந்து திறக்கிறான். அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறான், காலையில் மரியாதையாக வந்து சீக்கிரம் எழுந்திருச்சுக்கோ, இல்லைன்னா வந்து மூஞ்சில் தண்ணி ஊற்றிடுவான் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து செல்லமாக சுரேஷ் கிட்ட சொல்கிறான். அப்புறம் அவளும் வந்து அவளும் கார்த்திகாவும் இருக்கிற ரூம் வந்து திறந்து அவளும் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும், அதாவது சுரேஷும் தீப்தியும் வந்து கதவை திறந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால டைரக்டாக நேராக வந்து போய் படுத்துடுறாங்க ரெண்டு பேரும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டாங்க. ரூமுக்கு வெளியே வந்து இப்போ மதனும் கார்த்திகாவும், மதன் வந்து மதனோட ரூமுக்கு வெளியே நிற்கிறான், கார்த்திகா வந்து கார்த்திகாவோட ரூமுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ வந்து மதன் வந்து என்ன சொல்கிறேன்னா, எனிவே மார்னிங் பார்க்கலாம் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கதவு கிட்ட நின்றுக்கிட்டு கார்த்திகாவை பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு நான் அங்கேயே தூங்கியிருப்பேன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக வந்து அவனை பார்த்து சொல்லிட்டு வந்து கார்த்திகா வந்து என்ன பண்ணுறான்னா கதவை வந்து மூடிடுறான். ஸோ மதனும் வந்து உள்ளே போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி வந்து சமாதானம், அவள் கோபமாக சொல்லிட்டு போயிட்டாலே எப்படி சமாதானப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் வந்து தவிக்கிறான். அப்போ வந்து அப்போ ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் உள்ளே சுரேஷ் வந்த உடனே அவன் நல்லா படுத்து தூங்கிட்டான். அவன் மதனுக்கு அவனுக்கு டயர்டாக இருக்கிறதுனால அவனுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டான். ஆனால் மதனுக்கு வந்து தூக்கமே வந்து வந்த மாதிரி இல்லை. அப்புறம் வந்து என்னன்னா, அவனோட அந்த ட்ரெஸ்ஸில் பட்டு வெட்டி ட்ரெஸ்ஸில் தானே இருந்தான். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது பிளாக் ஷார்ட்ஸ் தான் நினைக்கிறேன், ஓகே பிளாக் ஷார்ட்ஸு, அப்புறம் வந்து வீனிக் டிஷர்ட்ஸ் போட்டுக்கிட்டு அவன் வந்து அந்த நைட் ட்ரெஸ்க்கு வந்து மாறிட்டு, அப்போவும் வந்து அவனுக்கு தூக்கம் வரல. அவன் டெலிவிஷன் பார்க்குறான், டெலிவிஷன்லேயும் வந்து எதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு கேட் அந்த டோருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வந்து ஒன்று வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு வந்து மூடி இருக்கு, அந்த திரையை போட்டு மூடி இருக்கு. அதை வந்து அப்போதான் வந்து மதன் வந்து கவனிக்கிறான். ஸோ அப்புறம் வந்து அந்த திரையை வந்து விலக்கி பார்க்கும்போது ஒரு அழகான வந்து பால்கனியோட என்ட்ரன்ஸ் வந்து அங்கே இருக்கு. ஸோ ஒரு டோர் இருக்கு, கிளாஸ் டோர் வந்து மூடி இருக்கு.
அதை வந்து அந்த கிளாஸ் டோரை வந்து திரையை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அப்போ அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கிளாஸ் டோர் இருக்கிறது. அது கிளாஸ் டோருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பால்கனி வந்து அந்த இடத்துல பூங்கொடிகள் எல்லாம் வந்து அந்த பால்கனியில் வந்து அழகாக வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ மதன் என்ன பண்ணுறான்னா அந்த கிளாஸ் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். அந்த பால்கனிக்கு போகிற வைக்க அந்த இது கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணுறான். அது ஓப்பன் பண்ணிவிட்டு பால்கனிக்கு வரான். ஸோ அந்த இடத்துல வந்து வந்து அவனோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்ல பார்க்கும்போது அவங்களோட நெக்ஸ்ட் ரூம் தானே கார்த்திகா அவங்க தீப்தியும் இருக்கிற ரூமு. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அழகாக ஒரு பால்கனி மாதிரி அந்த இடத்துல வந்து இங்கே இருக்கு, அந்த பக்கத்துலேயே வந்து இங்கே இருக்கு. ஸோ அந்த அந்த இவங்க ரெண்டு ரூமுக்குமே வந்து பக்கத்து பக்கத்துலேயே ரொம்ப கிட்டக்கிட்ட வந்து அந்த பால்கனிஸ் வந்து ரெண்டுமே வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இவனோட பால்கனியிலிருந்து பக்கத்து ரூமை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உள்ள வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்றது வந்து அழகாக வந்து இது வந்து காமிக்கும். இங்கிருந்தே வந்து பார்க்க முடியும் அவனால் அந்த 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 ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மதனுக்கு வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா கார்த்திகா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத வந்து அவனால வந்து அவளை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு 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 சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவன் என்ன பண்றான், எப்படியும் பால்கனியும் வந்துருச்சு, பால்கனியும் வந்து பக்கத்து பக்கத்து இப்போ ரொம்ப சின்ன கிட்டக்கிட்டவே இருக்கு பால்கனி. ஜஸ்ட் இங்கிருந்து அங்கிருந்து ஜம்ப் பண்ணிட்டா ஜம்ப் பண்ணா கூட டக்குன்னு வந்து அடுத்த ரூமுக்கு வந்து போயிடலாம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறன்னா சரி ஓகே நம்ம ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறன்னா காலை வந்து அந்த கம்பி மேலே வைக்கிறான். அந்த பால்கனி ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து கம்பி மேலே வைக்கும் போது அப்போ தான் வந்து அவனோட மனசாட்சி வந்து வெளியே வருது. மனசாட்சி வந்து என்ன சொல்லு, டேய் வயசுக்கு வந்த பொண்ணுங்க அவங்க ரூமுக்கு இப்படி போகிறது உனக்கே கொஞ்சம் காவாலி தரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி வந்து மதனை கேட்டு அசிங்கப்படுத்துது. என்னடா டே இப்படியெல்லாம் கூட போவ நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசாட்சி அவனை அசிங்கப்படுத்துது. ஸோ அதனால் வந்து ஓகே ஆமாம்மா தப்பு நாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஜம்ப் பண்ணுறத வந்து நிறுத்திடுறான், ஜம்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ரூமில் வந்து கார்த்திகா என்ன பண்ணிட்டுருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நினைப்பிலே வந்து இருக்கான். ஸோ அந்த அந்த கண்ணாடி கிளாஸ் டோர்ஸ் வழியாக வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறான். ஸ்க்ரீன் வந்து மூடி இருக்கு பக்கத்து ரூமில், ஸ்க்ரீன் மூடிட்டு இருக்கு, ஆனால் கிளாஸ் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும்ல, லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா லைட் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து பார்க்குறான். அதனால் அதை பார்த்துட்டு அவன் வந்து கார்த்திகா வந்து ஒன்றும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறான். ஸோ ஆனாலும் வந்து அவளை எப்படி வந்து தாண்டி போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தயக்கத்திலே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறாங்க. செகண்ட் ரூமில் வந்து அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுற சத்தம் வந்து அவனுக்கு கேட்குது. அதை பார்த்த உடனே மதன் என்ன பண்ணுறான்னா அந்த செடிங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பால்கனியில் அந்த செடியெல்லாம் வந்து படர்ந்துருக்கு, அந்த செடிக்கு கீழே வந்து ஒளிஞ்சிக்கிறான், டக்குன்னு கீழே வந்து ஒளிஞ்சிக்கிறான். அந்த செடி கொடிக்குள்ள வந்து அவனை மறைச்சிக்கிறான். இப்போ வந்து ஆப்போசிட்ல அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது யார் இருக்காங்களா இல்லைன்னு கூட தெரியல. அப்போ வந்து கார்த்திகா வந்து வெளியே வர, அவளும் வந்து நைட் ட்ரெஸ்க்கு மாறிட்டு அவ வெளியே வந்திருப்பா. ஸோ அவளும் வந்து வந்த வெளியே அந்த பால்கனிக்கு வந்த உடனே பக்கத்தில் வந்து பக்கத்துலேயும் வந்து அதே மாதிரி ஒரு பால்கனி இருக்குது, அது வந்து மதனோட ரூம்லேயும் வந்து அதே மாதிரி இருக்குன்றதை பார்த்து அவளும் வந்து என்ன பண்ணுறான்னா அவளும் வந்து எட்டி பார்க்குறான். என்னடா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அப்போனா வந்து மதன் வந்து இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் வந்து எட்டி பார்க்குறான். அந்த கதவை வந்து ஓப்பனில் இருக்கு இல்லையா, இப்போ மதனோட ரூமோட பால்கனி டோரும் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓப்பனில் இருக்கிறதுனால உள்ளே வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு வந்து நல்லா தெரியுது அவளுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது. ஸோ அப்போ வந்து உள்ளே பார்க்குறான். அவள் உள்ளே பார்க்கும்போது சுரேஷ் மட்டும்தான் வந்து அங்கே இருக்கான், மதன் வந்து அவள் கண்ணுக்கு வந்து தெரியல. ஸோ ஏன்னா மதன் வந்து இங்கே ஒளிஞ்சிட்ருக்கான் இல்லையா, ஸோ அது தெரியல. ஆனால் சுரேஷை வந்து பார்க்குறான். சுரேஷ் வந்து அவன் வந்து ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் லைட்ஸு வந்து இன்னும் ஆஃப் பண்ணல, அப்படின்னா வந்து மதன் வந்து இன்னும் தூங்கலை மூச்சிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அசீவ் பண்ணிக்கிறான். அப்புறம் வந்து கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போயிட்டு அவளும் வந்து அந்த பால்கனி கிட்டே போயிட்டு அந்த கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு கூப்பிடலாமான்னு கிட்டே போகிறான். அப்போ வந்து கார்த்திகாவோட மனசாட்சி வந்து என்ன சொல்கிறேன், அடியே நீ இவ்வளோ தூரம் வந்து அவனுக்காக ஹோட்டலுக்கு வந்து குட் நைட்டு சொல்லிட்டு போனான்ல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட மனசாட்சி வந்து அவளை வந்து திட்டுது.
ஸோ அதனால் வந்து அவள் என்ன பண்ணுறா, அவள் கூப்பிட்றத வந்து அவரோ கூப்பிடணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை வந்து அவள் மாற்றிக்கிறான். சரி, கொஞ்ச நேரம் வந்து அவளோட அவன் மதனோட ரூமியே பார்த்துட்டு நின்றுட்டு, சரி வேறு வழி இல்லை அப்படின்றத வந்து, சரி மதனோட ரூமையே வந்து அவள் கொஞ்ச நேரம் வந்து தயக்கத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கா. அதை வந்து மதன் என்ன பண்ணுறான், கீழே வந்து கீழே இருந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஹா, இவ வந்து நம்மளை தான் தேடுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கீழே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுதான் இந்த பேரகிராஃப். அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு இவங்க அவங்கள தேடுறது அவங்க இவங்கள தேடுறதுன்னு ஒரு ஃபன்னான ஐட்டம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மதனை பார்க்க முடியாமல் கார்த்திகா வந்து தவிச்சிட்ருக்காங்க, வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கண்ணாடி கதவுக்கு பக்கத்தில் போயிட்டு அதை சாத்தலாம், உள்ளே போயிட்டு கதவு சாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு குரல், யாரையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கார்த்திகா வந்து வெட்கத்தில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது மதன் வந்து அவங்கள பார்க்குற மாதிரி அங்கே நின்றுட்டுருக்காரு. இல்லையே, நான் சும்மா காற்று வாங்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் எங்கே இந்த பக்கம் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. அதுவா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்காக அவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு இங்கே வந்திருந்தாங்க, அவங்க கூட சரியாக பேச முடியல, அதான் இப்போ பேசலாமான்னு கேட்டுட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறாரு. உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தூரமாக நின்று பேசினா பிடிக்காது, கயல் வீட்டில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசிக்கிறாங்கள, அந்த மாதிரி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசுனது வந்து அந்த நேயர்களுக்கு விட்ட அந்த சாப்டரில் தான் இருக்குது. ஸோ திருப்பி போய் படிங்க, கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேருக்கு நேராக வந்து பேசணும், ரொம்ப டிஸ்டன்ட்டில் இருந்தால் பேச பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆசையாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட மதன் என்ன பண்ணுறாரு, ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அப்படியே அந்த பால்கனியை தாண்டுறான். தாண்டி கார்த்திகாவோட பக்கத்தில், அதை எதிரில், ரொம்ப பக்கத்தில் எதிரில் வந்து நிற்கிறான். ஸோ ரெண்டு பேரும் அவங்கள நேருக்கு நேராக பார்த்துட்ருக்காங்க. எப்படியோ என் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. நீங்கள் வேறு உங்கள் அப்பா கிட்டே சண்டை போடாமல் இருந்ததுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். ஏன், எங்கள் அப்பா என்ன செஞ்சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. அவர் நீங்கள் என்ன தான் கத்தினாலும் ஸ்கூல் டீச்சர் டீச்சர்ஸ் புதுசாக எதையும் கற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னார், ஒரு எச்சமாக இருந்துக்கிட்டு இப்படி சொல்கிறாருன்னு ரொம்ப வருத்தமாகவும் கோபமாகவும் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து யோசித்து பார்த்தா தான் தெரியுது ரியாலிட்டின்னு, ரியாலிட்டி புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கார்த்திகா அவங்க அப்பாவை பற்றி வந்து, ஓகே அப்போ தான் எனக்கு ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகுது, ஈஸ் ஆல்சோ அவருக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல ஒர்க்கில், ஸோ ரியாலிட்டி அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது அவருக்கு, எல்லாமே வந்து இவர் சொல்கிற மாதிரியே நடக்காதுல்ல. ஸோ எனக்கு என்னமோ அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்து தான் நினைக்கிறேன். அவருக்கு பொதுவாக வந்து கம்யூனிசம் மேலே ஒரு ஈடுபாடு உண்டு, வீட்டில் ஒரு பெரிய ஜோசப் ஸ்டாலின் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட்டுங்களில் ஸ்டாலின் ரோல் மாதிரிலாம் எடுத்துக்கிறது இல்லை, உங்கள் அப்பாவுக்கு எப்படி ஸ்டாலின் பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறாரு. வீட்டுக்கு வர டீச்சர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய ஸ்டாலின் ஃபோட்டோவை பார்த்து இந்த கேள்வியை தான் எங்கள் அப்பாக்கள் நிறைய தாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, ஒரு ஸ்டாலினை ஒரு டிக்டேட்டராக பார்த்தா ஹிட்லரை விட இவர் தான் வந்து மோசமான டிக்டேட்டர், ஆனால் அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஜெர்மனி எப்படி ஃப்ரான்ஸ் கையில் ஈஸியாக ஜெயிச்சுதோ அதே மாதிரி ரஷ்யாவையும் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங், ஆமாம் உங்கள் அம்மா அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரிப்ளை பண்ணுறான். இன்ட்ரெஸ்டிங், இது கொஞ்சம் புது பர்ஸ்பெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் அம்மா ரொம்ப அமைதி போல் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மாவை பார்த்ததும் எனக்கு எங்கள் எயிட் சயின்ஸ் டீச்சர் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்கள தான் பசங்க நிறைய ஏமாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த இந்த மாதிரி டீச்சர் இருப்பாங்கள்ல, ஃபேவரட் டீச்சர், ஆனால் அவங்க ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க, எல்லா பசங்களும் ஏமாற்றிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் உங்கள் அம்மாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி மதன் வந்து பின்னாடி இருந்த மெமரியை வந்து அப்படியே எடுத்து அசை போடுறாரு.
எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்கூலில் பசங்களை சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனாலும் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக வந்து சொல்ல மாட்டாங்க. என்கிட்டேயும் சரி, அவங்க கிட்ட படிக்கிற பசங்க கிட்டவும் சரி, ஷீ இஸ் தி ஐடியல் உமன் ஆஃப் 80s and 90s அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மாவை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து அப்போ தான் வந்து இங்கே அப்போ வந்து திருப்பி வந்து மதன் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாரு. உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சும் போதே ஒரு விஷயம் விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இந்த பொண்ணு கொஞ்சம் கூட ஹெட் வெயிட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு இப்போ தான் தெரியுது. அது உங்கள் அம்மாவோட அவங்க அம்மா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து நான் ஒன்றும் எங்கள் அம்மா மாதிரி சாஃப்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கோபமாக வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் காமெடியான கோபமாக, நான் ஒன்றும் எங்கள் அம்மா மாதிரி சாஃப்ட்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமைதியாக இருக்கிறவங்க எல்லாம் சாஃப்ட்டு கேரக்டர்னு யார் சொன்னது? அவங்களுக்குள்ளே வேற ஒரு மிருகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறாங்க. நானும் இன்ட்ரோவர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். சார் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து கிண்டலாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து மதனோட அப்படியே கண்ணை பார்க்குறாங்க. எதிர்க்க எதிர்க்காக நிற்கிறாங்க. ஸோ மதனோட கண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வர இந்த பேராகிராஃப் வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அந்யூன்யமாக வந்து அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸாக இந்த அப்கமிங் லைன்ஸில் வருது. ஸோ இதையும் நாங்கள் நேயர்களுக்கெல்லே விடுறோம். ஸோ இதுவும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. ஸோ படித்து பாருங்கள், புக்கில் எடுத்து நீங்களே படித்து பாருங்கள். ஸோ நீங்களாக வாசிக்கிறது தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பேராகிராஃபுக்கு வந்து வந்துடலாம். ஸோ அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஆமாம். ஸோ அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்துட்டு மார்னிங் எப்படியும் வந்து 4 o'clock ஏஞ்சிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக வந்து நான் கொஞ்சம் நேரம் ஏர்லி மார்னிங் வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரூமில் போயிட்டு படுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மேரேஜ்க்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்போ வந்து மதனோட ரூமில் வந்து சுரேஷ் வந்து வந்து மதனை எழுப்புறான். மச்சி எழுந்துடுறா, ஆல்ரெடி வந்து 6:15 தீப்தியும் கார்த்திகாவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து எழுப்பிட்டு இருக்கான். ஏன்னா மதன் வந்து நைட் ஃபுல்லாக தூங்கலாம், அவன் மார்னிங் தான் வந்து ரூம்க்கே வந்து படுத்தான். கார்த்திகா கூட பேசி நின்றுட்டு வந்து படுத்து அவன் அப்போ தான் வந்து லைட்டாக தூங்கியிருக்கான். அதுக்குள்ளே வந்து சுரேஷ் வந்து சீக்கிரம் எழுந்துடுறா, கல்யாணத்துக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், 6:15 நாம கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடலாம்னு மதன் வந்து அறத்தூக்கத்தில் வந்து இருந்தான். அப்போ வந்து எப்போ தூங்கினான்னு தெரியல, நீ வரலைன்னா நான் மட்டும் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அவனை ரெடி பண்ணிக்கிட்டே வந்து சொல்கிறான். டேய் தூங்க விட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து புலம்பிட்டே வந்து பாத்ரூம்குள்ளே போகிறான். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து மதனும் வந்து ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு பிளாக் கலர் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு அவனும் வந்து வரான். சுரேஷும் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு ஒயிட் கலர் அதாவது செக்குடு ஷர்ட் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவனும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் வந்து அவங்களோட ஹோட்டல் ரூம்ஸை வந்து மூடிட்டு சீக்கிரமாக வந்து சுரேஷ் கார் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க, அங்கே ஓடிட்டுருக்காங்க. அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீப்தியும் வந்து சுரேஷ் மாதிரியே வந்து செக்குடு அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் செக்குடு ஸ்ட்ரிப்ஸ் கொண்ட கவுனில் வந்து தீப்தி வந்து நிற்கிறான். கார்த்திகா வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஷார்ட்ஸ் குர்தி போட்டுக்கிட்டு பிளாக் கலர் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு நிற்கிறான். அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டுருக்காங்க, அந்த கார்கிட்ட வந்து அவசரம் அவசரமாக வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து மதன் வந்து சுரேஷை பார்த்து சொல்கிறான், டேய் பேசி வச்ச மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தீப்தியும் வந்து செக்குடு பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடில் இருக்கா, சுரேஷும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் செக்குடில் போட்டிருக்காங்களே, அதை பற்றி வந்து மதன் வந்து கிண்டல் பண்ணுறான் சுரேஷை பார்த்துட்டு.
அதுக்கு வந்து சுரேஷ் நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் என்ன பேசி வச்சுக்கிட்டு தானே பிளாக் ஜீன்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கார்கிட்ட வந்துடுறாங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, கல்யாணம் முடிஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சுரேஷ் பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஆல்மோஸ்ட் வந்து 6-7.5 முகூர்த்தம்னா இங்கே வந்து 6:15 வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்து கார்த்திகா வந்து கேட்கும்போது, இவங்கிட்ட சொல்லுங்கள் நான் எத்தனை மணிக்கு தூங்கினானே தெரியல, பேக்கில் இருந்து லேப்டாப் கூட வெளியே எடுக்காமல் அவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வந்து மதனை பார்த்து சொல்கிறான். ஸோ சுரேஷ் வந்து சொன்ன உடனே மதன் வந்து, இப்போ ஆக்சுவலாக வந்து சுரேஷும் மதனும் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்காங்க, ஃப்ரண்ட் சீட்டில் இருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவும் தீப்தியும் வந்து பின்னாடி செகண்ட் இதுவில் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து சுரேஷ் வந்து மதனை பார்த்து இவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே மதன் வந்து என்ன பண்ணுறேன்னா ரியர்வியூ மிரரில் வந்து கார்த்திகா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ வந்து ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அவன் அப்போது சுரேஷ் தானே சொல்கிறான் மதன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரிலன்னு சொன்னோடனே மதன் வந்து கார்த்திகாவை பார்க்கும்போது கார்த்திகாவும் மதனை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து வந்து சேர்ந்துடுறாங்க, காரு வந்து வந்துடுது. ஸோ அங்கே வந்து கார்த்திகாவோட பேரண்ட்ஸ் வந்து நின்றுட்டுருக்காங்க. கார்த்திகா வந்து அப்போ தான் வந்து டக்குன்னு வந்து கையசிச்சு சொல்கிறான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான். அவங்களும் வந்து அங்கே இவங்க 4 பேர் வந்ததை வந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ வந்து சன்னதி கிட்ட வந்து, அதாவது கோயில் அந்த சன்னதி கிட்ட நின்றுட்டு இருந்த குருவும் வந்து 4 பேரும் வந்ததை வந்து பார்த்துட்டு சிரிக்கிறான். பக்கத்தில் வந்து கயல் வந்து நின்றுட்டுருக்கா, குரு பக்கத்தில் வந்து கயல் நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து கார்த்திகாவை பார்த்து, அப்போது கார்த்திகா வர்றதை பார்த்துட்டு கயல் வந்து என்ன சைக்கிளே என்ன கேட்குறா, எத்தனை மணிக்கு வர்றது, இப்போ தான் வருவி, இப்படி தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் சைக்கிளே வந்து கேட்குறா. டைம் கட்டி நம்ம கையில் சொல்லுவோம் இல்லையா, இன்னடி இது இப்போ தான் வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு கையில் டைம் கட்டுற மாதிரி கார்த்திகா கயல் வந்து கார்த்திகாவை வந்து காட்டி கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா வந்து நம்ம தோப்புக்கரணம் போடுவோம்ல அது மாதிரி வந்து லைட்டாக வந்து காதை பிடிச்சிக்கிட்டு சாரி டி அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்கரணம் போடுற மாதிரி பாவனை காட்டுறான். ஸோ ஒரு வழியாக வந்து அந்த புரோகிதர் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாலியை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தொட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த பண்ணுறாரு. எல்லாரும் வந்து தாலியை வந்து தொட்டு கொடுத்த பின்னாடி மேலெல்லாம் முழுங்க வந்து குரு வந்து கயலோட கழுத்தில் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு போடுறான். ஸோ அந்த அடுத்த நெக்ஸ்ட்டு ரெண்டு முடிச்சும் வந்து பார்த்திங்கன்னா குருவோட அக்காமார்களும் குருவோட அண்ணிமார்களும் வந்து சேர்ந்து நின்று அங்கே வந்து போடுறாங்க. அப்போ வந்து கயல் வந்து தலை வந்து குனிஞ்சிட்ருக்கான், தலை குனிஞ்சி கயல் வந்து இருக்கா. அவளோட கண்கள் வந்து கொஞ்சம் கலங்கியிருக்கு, கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி கண் கலங்கி வந்து அவள் நிற்கிறாள். ஏன்னா அவளுக்கு தானே இப்போது இது மாதிரி வந்து நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அவளோட நினப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எப்படியும் வந்து நம்ம அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேரேஜ் வந்து இன்னைக்கு வந்து எல்லோரும் முன்னாடியும் எல்லா அந்த சொந்தக்காரங்க முன்னாடியும் நார்மலாக நடக்குது அப்படின்றத நினைக்கும் போது அவளுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிறாவ. அதை பார்த்த உடனே குரு வந்து என்ன பண்ணுறான்னா யாருக்கும் தெரியாமல் அவன் கையில் இருந்த அந்த ஒயிட் கலர் கைக்குட்டை வந்து கையில் வைக்கிறான். ஸோ கையிலும் வந்து தாலியெல்லாம் கட்டின உடனே டக்குன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியாமல் வந்து கண்ணை துடைச்சிப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து அவளும் வந்து டக்குன்னு வந்து கண்ணை துடைச்சி தலை நிமிந்து பார்க்குறான். ஸோ மேரேஜ் எல்லாம் முடிச்சிட்டுமே அந்த எல்லாரும் அந்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேரேஜ் முடிச்சோடனே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து அந்த புதுசாக அந்த மேரேஜ் ஆன கப்புள்ஸை வந்து நம்ம பழனிக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பழனி கூப்பிட்டு போக வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இப்போ அங்கே 4 பேரும், அதாவது நம்ம மதன் சுரேஷ் அப்புறம் கார்த்திகா தீபி 4 பேரும் வந்து கல்யாணம் ஆன அவங்கக்கிட்ட வந்து வராங்க. அப்போ வந்து கயல் வந்து பேச ஆரம்பிங்க, தாலி கட்டும் போது தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கார்த்திகாவை பார்த்து கோவப்படுறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அப்போ வந்து
நைட்டெல்லாம் வந்து தூக்கமே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதும் கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா இந்த பெருசுங்க வேற பயணிக்கு போகலாம்னு பிளான் பண்ணுதுங்க. அங்கே போயிட்டு எப்போ நான் திரும்பி வந்து அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறா கார்த்திகா கிட்ட. இங்கே பாரு, இப்போ தாண்டி கல்யாணம் ஆச்சு, தூக்கமே இல்லை நைட்டெல்லாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த பெருசுங்க வேற பயணிக்கு போகலான்னு பிளான் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கார்த்திகா கிட்ட வந்து புலமா இருக்கிறான். அதுக்கு கார்த்திகா என்ன சொல்றா, இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி கொடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சமாதானம் பண்றான். ஸோ இதுதான் இந்த ஃபேர்வெல். ஓகே, ஸோ மேரேஜ் வந்து சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ புதுமண தம்பதிகளை வழக்கம் போல் அவங்க சொந்தக்காரங்களோட பழனிக்கு கிளம்புற பிளான் இருந்துச்சுல. ஸோ அதனால் அவங்க கிளம்புறாங்க. ஸோ கார்த்திகா, மதன், சுரேஷ், அப்புறம் வந்து தீப்தி, இவங்க நாலு பேரும் வந்து நின்றுருக்க இடத்துக்கு கார்த்திகா அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து வராங்க. நைட்டு தூங்கலை அப்படின்னு கார்த்திகா அவங்க அப்பா வந்து வந்தவொடனே கார்த்திகாவை பார்த்து கேட்குறாரு. அது வந்துப்பா தீப்தி கூட பேசிகிட்டு இருந்தேன், டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து தீப்தியை பார்த்துக்கினே வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அங்கிள், அக்கா தூங்கலன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகா அவங்க அப்பா கிடக்கிறாரு. வந்ததுலேருந்து அவன் உன் மேலே கையை வச்சுக்கிட்டு கொட்டாவி தான் விட்டுக்கிட்டு இருக்கா, சரியாக தூங்கலாதவன் தான் இப்படி வந்து பண்ணுவாங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி கார்த்திகா அவங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது எங்கள் நாலு பேரில் வேறு யார் யாரெல்லாம் தூங்கலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து ஒரு புதிர் கேள்வி அவங்க அப்பாக்களை கேட்குறாரு. நீங்கள் வந்ததுலேருந்து நான் என் பொண்ணை மட்டும்தான்மா பார்த்துட்டு இருந்தேன், மற்றவங்கள நான் கவனிக்கலையே, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து தீப்தி வந்து சும்மா தான் கேட்டேன் அங்கிள், நானும் அக்கா கூட நைட்டு பேசிகிட்டு இருந்தேன், அதனால தான் நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ்லாம் எனக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தீப்தி வந்து கார்த்திகா பார்த்திங்கன்னா சிரிச்சுனே கோவிக்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்ட இன்டென்ஷன் வந்து வேறு, அதாவது அவங்க அப்பா வந்து கண்டுபிடிக்கிறாரா, லைக் மதனும் வந்து முழிச்சிட்டு இருந்தான்றதை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்றத தான் தீப்தி வந்து இன்டென்ஷன்லாம் கேட்பா. பட் ஆனால் அதை வந்து கரெக்டாக சமாளித்து விட்ருவா, இல்லை நானும் தானே பேசிகிட்டு இருந்தேன், எனக்கும் நானும் தூங்குற மாதிரி இருந்தேனா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியே வந்து அதை சமாளிச்சிருவா. சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா வந்து நாலு பேரையும் கூட்டிகிட்டு போங்க. அப்போ வந்து நீங்கள் முன்னாடி போயிட்டுருங்க சார், ஒரு சின்ன பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதனை பார்த்தவே சொல்லிவிட்டு அவங்க அப்பா கார்த்திகா அவங்க அப்பா கையில் சொல்கிறான் இந்த மாதிரி மதனை பார்த்துக்குன்னு, நீங்கள் போயிட்டே இருங்க சார், இதோ ஒரு சின்ன பஞ்சாயத்து முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ கார்த்திகா மற்றவங்க எல்லாரும் அப்படியே கார்த்திகா அவங்க அப்பா கையில் சொன்னோன்னா அவங்களாம் வந்து சாப்பிட போகிறாங்க. மாட்டிங்களாங்களா ரெண்டு பேரும், எனக்கு அப்போவே டவுட்டு, இவன் லேப்டாப் வெளியிலே எடுக்கல, வழக்கமாக இவன் தான் என்னை தட்டி எழுப்பான், நைட்டு தூங்காமல் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு அப்போவே தோணுச்சு, வர அவசரத்தில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். இப்போ தான் தெரியுது ரெண்டு பேரும் நைட் டியூட்டி பார்த்துருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதனையும் கார்த்திகாவையும் பார்த்து சொல்கிறான். அந்த சீன்லாம் இல்லை, தூக்கம் வராமல் சும்மா பால்கனி பக்கம் போனேன், கார்த்திகாவும் அவங்க ரூம் பால்கனியில் நின்று இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தோம், டைம் போனதே தெரியல, தூங்க லேட் ஆகிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். அதான் ரீசன் சொல்லிட்டோம்ல, பஞ்சாயத்து முடிச்சுக்குவோம், அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் மதன் வந்து அப்படியே பேச்சை வந்து மாத்துறான். சாரி, கார்த்திகா வந்து கேட்குறாங்க. ஸோ அதான் ரீசன் சொல்லிட்டோம்ல, அடுத்து பஞ்சாயத்தை முடிச்சுக்குவோம், அடுத்து என்ன பண்ண போறீங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறாங்க. பூகம்பமே வெடித்தாலும் ரெண்டு பேரும் ஒன்றுமே நடக்காத மாதிரி சமாளிக்கிறீங்க, நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து கிண்டெல்லாம் கேட்குறான். என்னதான் நடந்தாலும் நீங்கள் அந்த செட்டப்பை விட்டு நீங்கள் வரமாட்டீங்களே அப்படின்ற மாதிரி சுரேஷ் கேட்டு, அடுத்து என்ன நேராக சென்னை தான் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகாவை பார்த்துட்டு சொல்கிறான். ஆமாம், வரும்பொழுதே வீட்டுக்கு வந்து இங்கே வர மாதிரி தான் பிளானு, அதுவே சொதப்பிடுச்சு, இப்போ நேராக சென்னைக்கு போனால் போகிறேன்னு சொன்னால் அப்படியே போயிடு, வீட்டு பக்கம் வந்துடாதீங்க வந்துடாத அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறா. முதல்ல போய் சாப்பிட்லாம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் திருப்பி கான்வர்சேஷன் டைவெர்ட் பண்ணி எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. ஓகே, இதுதான் நடக்குது. அடுத்து நீங்கள் கன்னியூ பண்ணுறீங்களா இல்லை நான் கன்னியூ பண்ணிட்டா நான் பண்ணுறேன் அந்த அடுத்த பேரு.
சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாலு பேரும் அப்புறம் ப்ளஸ் கார்த்திகாவோட பேரண்ட்ஸும் வந்து சுரேஷ் இருக்கிற காரை கிட்ட வந்து வராங்க. அப்போ வந்து என் பொண்ணு வந்து சென்னையில் எப்படி இருக்காளோன்னு டெய்லி வந்து யோசிப்போம், அதுவும் வந்து கயல் ரூமை விட்டு போகிறான்னு தெரிஞ்சு இவ எங்கே போய் தங்க போகிறாளோன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ என் பொண்ணை பார்த்துக்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேர் இருக்கீங்கன்னு நிம்மதியாக இருக்குது, கார்த்திகாவை நல்லா பார்த்துக்கோ தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா வந்து தீப்தி கிட்ட வந்து தீப்தியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஆண்டி அக்கா தான் வந்து என்ன பார்த்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அக்காவோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னா ஓடி வந்தவங்க அக்காவுக்கு ஒன்றுனா சும்மா விட்டுருவாங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து ஆறுதலாக வந்து கார்த்திகாவோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறா. அப்போ வந்து ஏன்பா சுரேஷ், சண்டே மார்னிங் இப்போ தான் வந்து 8:10 ஆகுது, இப்போவே வந்து மெட்ராஸ் போய் என்ன பண்ண போகிறீங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து அங்கே மூணு பேரையும் வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து இருக்கட்டும் சார், இன்னொரு நாள் நிதானமாக வரும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் ஒரு பதட்டத்துக்கே வந்து பதில் இருக்கட்டும் சார் இன்னொரு நாளைக்கு வரும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து எப்படியும் வந்து லேப்டாப்பில் தானே ஒர்க் பண்ண போகிறீங்க, அதை எங்கள் வீட்டில் வந்து பண்ணுங்கள், டேட்டா கார்டெல்லாம் என்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே வந்து மதனை பார்த்து சொல்கிறேன். ஏன்னா மதன் வந்து ஒரு வேணான்ற மாதிரி சொல்கிறான் இல்லையா, அதை வந்து கார்த்திகா வந்து முறைச்சிக்கிட்டே எப்படியோ நீங்கள் லேப்டாப்பில் தானே ஒர்க் பண்ண போறீங்க, என்கிட்ட வந்து டேட்டா கார்டெல்லாம் வச்சுருக்கா, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சொல்கிறான். அது அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மதன் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, உங்கள் மூணு பேருக்கு வந்து இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் தான் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறார், நீங்கள் கண்டிப்பாக வரணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லும்போது மதன் வந்து நான் சொல்கிறேன் நைட் ஸ்டேயா, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து மறுபடியும் வந்து மதன் வந்து அவங்களோட ஐடியாவுக்கு வந்து அப்போஸாகவே வந்து பேசுகிறான், அதாவது அவங்க அப்பா கூப்பிட்றத வந்து அதுக்கு அப்போஸாகவே வந்து பேசுகிறான். அப்போ வந்து கார்த்திக் என்ன சொல்கிறா, காலையில் 4 மணிக்கு கிளம்புனா மதியம் 1 ஆகிறதுக்குள்ளே வந்து நேராக ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பிடிவாதமாக வந்து மதனை வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்து சொல்கிறான். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் மதனுக்கு வந்து அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவன் அமைதியாக இருக்கான். அப்போ வந்து ஓகே நீங்கள் போய் காரில் உட்காருங்க, குரு ஃப்ரெண்ட்ஸும் கயல் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கார்த்திகோட பேரண்ட்ஸை மட்டும் கார்த்திகா காரில் போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவங்கள வந்து கார்த்திகோட பேரண்ட்ஸும் வந்து என்னன்னா அவங்க போயிட்டு காரில் வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகா வந்து மதனை வந்து முறைச்சிக்கிட்டே வந்து இருக்கா, முறைச்சிக்கிட்டே வந்து இருந்துட்டு அங்கே நடந்து போகிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து போகிறாங்க. அப்போ வந்து கார்த்திகா வந்து போயிடுறாங்க, கார்த்திகா கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்கிறதுக்கு வந்து கார்த்திகாவும் தீப்தியும் போயிடுறாங்க. கார்த்திகா வந்து போகிறாங்க. இப்போ வந்து சுரேஷ் வந்து மதன் கிட்ட வந்து ஒரு டைலாக் வந்து இப்போ சொல்கிறான், என்னென்னா இன்னும் லவ்வர்னு கூட டிக்ளேர் செஞ்சுக்கல, அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா, வெல்கம் டு த கிளப் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து டக்குன்னு வந்து பின்னாடி யாரோ வந்து தலையில் வந்து கொட்டுற மாதிரி கொட்டுறாங்க, சுரேஷோட தலையில் வந்து கொட்டுறாங்க, பின்னாடி பார்த்தாக்கா தீப்தி. அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறா, பெரிய அப்பாவிங்க கிளப்பு வெல்கம் பண்ணுறாரு, போங்க போய் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுரேஷை பார்த்து சொல்லிட்டு கார்த்திகா முன்னாடி போகிற கிட்ட இவளும் வந்து ஓடுறா. அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறா, நீ சொன்னாலும் சொல்லலாம்னாலும் லவ் பண்ணுறவங்க எல்லாம் வந்து அப்பாவிங்க தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டே வந்து மதனோட தோல் மேலே கை போட்டுக்கிட்டு குருவோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறான் மதனை. ஸோ லாஸ்ட் பேராகிராஃப் வந்து பரமேஷ். ஓகே, ஸோ குரு கயல் அவங்களோட நண்பர்களோட கிட்டே வந்து விடைபட்டுக்கொண்டு அதாவது போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா எல்லாருமே முன்னாடியே இன்ட்ரடியூஸ் ஆனாங்களே, ஸோ குருவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க ஊர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார், அதேமாதிரி கயல் அண்ட் கார்த்திகாவும் போய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற புது ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஓகே நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் சென்னைக்கு போகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கே வந்து கார்த்தி அவங்க அப்பா வந்து காரோட பின்புறத்தில் அந்த பொருட்கள் இருக்கிற அதே இடத்துல வந்து நன்றாக கால் நல்லா அவர் சொன்ன மாதிரி நான் சௌகரியமாக காலை நீட்டி மடக்கி உட்காந்து போம்பா அப்படின்ற மாதிரி கால் நீட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. கார்த்திக் அவங்க அம்மா காரோட பின்னு இருக்கையில் இடதுபுறம் உட்காந்துட்டு இருக்காங்க, தீப்தி சென்டராக உட்காந்துட்டு இருக்கா, கார்த்திகா வந்து பின்னு இருக்கையில் வலதுபுறத்தை உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ மதன் வந்து காரோட முன்னு இருக்கையில் இடதுபுறம் உட்காடுறாரு, அதாவது டிரைவர் சீட்டு பக்கத்தில். ஸோ இவர் இடது அவர் வலது அப்படியே ஒரு ஷோல்டரில் திரும்பி பார்த்தா அவங்க தெரிவாங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் காரை வந்து ஸ்டார்ட் பண்ண கண்டினியூ பண்ணுறான். ஸோ அவன் தான் டிரைவ் பண்ணுறான். ரூட் தெரியுமா இல்லை சொல்லட்டுமா தம்பி அப்படின்னு கார்த்தி அவங்க அப்பா வந்து சுரேஷை பார்த்து கேட்குறாரு. கூகுள் மேப் இருக்குது சார், கரெக்டாக 1.5 hours போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கான். சுரேஷ் சொல்லிட்டு கார் அப்படியே வந்து டிரைவ் பண்ணுறான். ஸோ அதோட தொடரும் போடுறேன் இந்த சாப்டருக்கு. ஸோ இந்த சாப்டர் வந்து முற்றிட்டு. ஆமாம், சாரி, இது வந்து ரெண்டு பார்ட்டு இந்த சாப்டர். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசு லென்த்தான சாப்டர்ன்றதுனால ரெண்டு பார்ட்டாக வந்து இன்னைக்கு படிக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ இந்த செகண்ட் பார்ட் ரிவ்யூ வந்து போகலாமா? போகலாம், வழக்கம் போல் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போது கதை கேட்டோம் இல்லையா, அதாவது செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து அந்த இதுவெல்லாம் முடிஞ்சிடும், நிச்சயதாம்பூலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் வந்து இந்த செகண்ட் சாப்டரில். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னா அந்த மதன் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்கிற பார்ட் வந்து ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கான பார்ட். அதாவது ப்ரொப்ரேட்டரிசம்னா என்ன, அதே மாதிரி வந்து கேபிட்டலிசம்னா என்ன, அதுக்கு அதோட டிஃப்ரென்சியேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோசியலிசத்துக்கும் கம்யூனிஸ்டத்துக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் சொல்லிட்டு அதோட கோர் பிரின்சிபல் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது என்ன அது இங்கிலீஷில் வந்து ஒரு நல்ல டைலாக் இருக்கு, டு ஈச் அக்கார்டிங் டு த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து சோசியலிசம், டு ஈச் அக்கார்டிங் டு தர் நீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து கம்யூனிசம். ஸோ இந்த ரெண்டு கோர் பிரின்சிபலை வந்து இந்த சாப்டரில் வந்து அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். தமிழில் வந்து பொதுவுடைமைனா என்ன அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவுடைமையே வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா உலகத்துலேயும் வந்து நடைமுறையில் இருக்கான்றதுனா அது வந்து சாத்தியம் இல்லை. அதனால் வந்து ஒரு நேர்மையான முதலாளித்துவமும் வந்து ஒரு நல்லது தான் சொசைட்டிக்கு அப்படின்ற மாதிரி, அந்த உண்மையான கேபிட்டலிசமும் வந்து நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லீக் வாங்யூ அப்புறம் வந்து டிஎக்ஸ் அவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்கிற அந்த விஷயம் வந்து அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரிஞ்சு. ஆர்த்தர் வந்து ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். டிஎக்ஸ்னா யாருன்னு தெரியாது, எல்கேஒய்னா யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அவங்க வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு அதாவது அவங்களோட கண்ட்ரியை வந்து புரட்டி போட்ட ஒரு லீடர்ஸ் அவங்க அப்படின்றத வந்து இந்த அந்த டைலாக் அப்புறம் தான் வந்து நம்ம போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி அவங்கள பற்றியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரொமான்ஸு அந்த ஃப்ளோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கம் அது வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சுரேஷும் தீப்தியும் வந்து அவங்க ரெண்டு பேரை வந்து வச்சு ஓட்டுறது. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து பொருந்தி வந்தது இந்த சாப்டரில். ஸோ ரொம்ப அழகான ஒரு சாப்டர், அதுவும் இல்லாமல் நீளமான சாப்டராக இருந்தாலும் படிக்க படிக்க வந்து அவ்வளோ திகட்டாமல் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு சாப்டர் தான் வந்து இந்த சாப்டர். ஸோ என்னோட அறிவு இதுதான். ஸோ பரமேஷ் சொல்லு. ஓகே. ஸோ இந்த பார்ட் வந்து நேற்று தான் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருந்திருக்கும். இன்றைக்கி முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து கொஞ்சம் மேபி லென்த்தாக போன மாதிரி இருந்திருக்கும். செகண்ட் பார்ட் ஏதோ ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பாங்க. அந்த ரிசப்ஷனாக இருக்கட்டும், ரிசப்ஷனில் சாப்பிட போகிறதெல்லாம் கட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பர்சனல் டிஸ்கஷன் வந்து நல்லா இன்டெப்த்தாக சொன்ன மாதிரி பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் சோஷியலிசம் அண்ட் ப்ரொப்ரேட்டரிசம் கம்யூனிசம் கேபிட்டலிசம். ஸோ இது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாத்த விட எனக்கு பிடிச்சது வந்து அந்த
பர்ஸ்பெக்டிவ், அவங்க அப்பாவோட பர்ஸ்பெக்டிவ். கார்த்திகா அவங்க அப்பா வந்து அந்த ஸ்டாலினுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பார்ல, அதுவும் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க அம்மாவோட கேரக்டரைசேஷனும், ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்க பாசிட்டிவிட்டிலேயே கண்டினியூ பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் வந்து ஸ்டில் ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ ஒரே வீட்டில் ரெண்டு டீச்சர் இருக்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான், ஒரு எச்எம் ஒரு டீச்சர், அதுவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டியூவோ தான். ஸோ இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் ஹைலைட்டே என்ன அப்படின்னா, இந்த கடைசியாக வந்து அந்த ஊருக்கு அவங்க அப்பா வந்து இன்வைட் பண்ணும்போது மதன் வந்து இல்லை சார் ஊருக்கு போகணும், ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நெகட்டிவாக பேச, கார்த்திகா ஆனால் அதை அந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து கோபம் வருது. எனக்கு என்னவோ இந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா, வந்து கார்த்திகா அவங்க அப்பா வந்து மதனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு என்ன மாதிரி லைக் அவங்கள அசஸ் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்றாரு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் மதன் அதெல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காமல் ஜஸ்ட்டு இல்லை ஜென்ரலாக நம்ம ஊருக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரியே சொல்கிறான். ஸோ அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் இருக்கிற பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகாமல் போகுதேன்ற கோவத்தில் வந்து கார்த்திகா ஏதோ அதனால தான் கோவமாக இருக்காங்கன்னு எனக்கு ஒரு யூகம் வருது. பட் என்ன அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம், அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு பார்ட் வந்து நல்லாயிருக்கும். வழக்கம் போல் வந்து சுரேஷ் அண்ட் தீப்தியோட காமெடி டியோ வந்து அளவில்லாத ஒரு விஷயந்தான். எனக்கு அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹைலைட்டாக பிடிக்கிறது. கடைசியாக அந்த வெல்கம் டு த கிளப்பு, அப்புறம் தலையில் கூட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல சுவாரஸ்யமாக. அதுவும் தீப்தி வந்து சைலண்டாக கலையப்பா கார்த்திகா, அது வந்து பயங்கர. ஆமாம், அவங்க அப்பா கையிலேயே வந்து போல்டாக போய் கேட்பான், அங்கிள் வேற யார் யாரெல்லாம் வந்து கண்ணு முடிச்சிருக்காங்க, கண்ணுடிக்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பாவும் சுதாரிச்சுக்கிட்டு, நான் அதெல்லாம் பார்க்கலம்மா, இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுவாரு. ஸோ அந்த அந்த காமெடி பேர் ஸ்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சமையான ஒரு பேர் தான். அங்கேயும் வந்து சைலண்டாக கலாய்ப்பா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் இவ்வளோ கார்த்திகாவை வந்து அவங்க சொந்தக்கார வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை பிரிஞ்சிருக்க முடியலையா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பான். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆமாம், ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு கப்பலோட லவ் ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்து குருவும் கையிலும் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ மொத்தம் ஆறு, மொத்தம் மூணு பேர், ஆறு பேர் இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து ஒரு பேர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவங்க மேரேஜ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ மீதி ரெண்டு பேருக்கு என்னென்னலாம் நடக்குது, எப்படி எப்படிலாம் கதை போகுது, அப்புறம் இனிமேல் டெக்னிக்கல் கண்டென்ட் வருமா வராதா, இந்த மாதிரி கதை எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகிற அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த சாப்டரில் வந்து நெக்ஸ்ட்டு ரீடிங்கில் வந்து நாம் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.